Hey guys, welcome to my lifestyle videos. இன்னைக்கான வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ரவா உருண்டை பண்றதுக்கான மாவு வந்து எப்படி நம்ம ரெடி பண்றது அப்படின்றத உங்க கூட நான் ஷேர் பண்ண போறேன். நேத்தி பாத்தீங்கன்னா பயறு உருண்டை மாவும் முறுக்கு மாவும் எப்படி ரெடி பண்றது அப்படினு சொல்லி நான் ஷேர் பண்ணிருக்கேன். அந்த வீடியோ நீங்க என்ன பார்க்கறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த தீபாவளி டைம்ல உங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானே பிரஸ் பண்ணிக்கோங்க. ரவா உருண்டை மாவு பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியானது, அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப டைமும் எடுக்காது. ஃபஸ்ட்டு நீங்கள் ரவா வாங்கிட்டு ரவாவை வந்துட்டு ஒரு பேனில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம், நம்ம உப்புமாவுக்கு பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி மீடியமாக வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம உப்புமாவுக்கு எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரியே தான் வந்து ஃப்ரை பண்ணணும், ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணிட வேண்டாம். அதே மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா உங்களுக்கு ஒரு வாசனை வரும், ஸோ அந்த வாசனை வர வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணிவிட்டு அது ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா அது வந்து ஆற விட்டுருங்க. ஆற வைக்கும் போது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஒரு இடத்துல வந்து ஆற வைங்க. சப்போஸ் அதில் ஏதாவது தண்ணியோ இல்லை ஏதாவது பட்டுச்சுனாலுமே வந்துட்டு அந்த மாவு வந்து கட்டி பிடிச்சிரும், நல்லா அரைக்க முடியாது, அந்த மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாத ஒரு இடத்துல வந்துட்டு அதை வந்து ஆற வச்சிருங்க. அது ஆற வைக்கும் போது அது கூடவே தேவையான அளவு ஏலக்காய் வந்து எடுத்துக்கோங்க. ஏலக்காய் வந்து ஒரு நல்ல ஃப்ளேவருக்காக எடுக்கிறோம். ஸோ நீங்கள் மாவு எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறது வந்து அரை கிலோ ரவா வச்சு நான் உங்களுக்கு வந்து காமிச்சிட்ருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரவா கூட வந்து சுகரையும் ஆட் பண்ணிப்போம். சுகர் வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணுறதுக்காக முறை யூஸ் பண்ணியிருக்கேன். முறை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு அது ஒரு தனி கவரில் எடுத்து வச்சுக்கோங்க. சுகர் நம்ம எவ்வளோ சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவா நம்ம எவ்வளோ எடுத்திருக்கோம், அரை கிலோ எடுத்திருக்கோம் இல்லையா. ஸோ அப்போ சுகர் வந்து ஒரு முக்கால் கிலோ இல்லை ஒரு கிலோ வரைக்கும் உங்களுக்கு டேஸ்ட் வந்து எப்படி கரெக்டாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்துட்டு நம்ம அந்த உருண்டை பண்ணுறப்போ வந்துட்டு நம்ம சுகர் மாவு எடுத்துப்போம் ஓகேவா. ஸோ அதனால் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வந்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் அந்த ஆற வச்ச ரவாவையும் இந்த க்ளீன் பண்ண சுகர் ரெண்டுத்தையும் தனித்தனி கவரில் கொண்டு போய் கொடுத்துட்டு அரைக்கிற இடத்துல கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ரெண்டு ரெண்டுத்தையுமே வந்து செப்பரேட்டாக உங்களுக்கு வந்து அரைச்சி கொடுப்பாங்க. அப்புறம் நீங்கள் உருண்டை பண்ணுறப்ப தான் வந்துட்டு இதில் ரவா கூட வந்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு வந்துட்டு அந்த சுகர் மாவையும் வந்து நம்ம சேர்த்துப்போம், எவ்வளோ ஸ்வீட்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டுத்தையுமே வந்துட்டு செப்பரேட்டாக அரைச்சிட்டு வந்துட்டோம். அந்த கிளிப்பிங் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், நமக்கு வந்துட்டு ரவா உருண்டை மாவு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் டு மை லைஃப் ஸ்டைல் வீடியோஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.